ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்ஸ்த் ஒன் வந்து தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் டான்சம் சொல்லுவாங்க. 1976ல் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஸ்பெஷல் சிமெண்ட்டு. அப்போ இதுலேயே ஆன்சர் இருக்குது. நம்ம செம்னா சிமெண்ட்டு, ஸோ சிமெண்ட் சம்மந்தமான ஏதோ ஒரு கார்பரேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது ஹோலி ஓன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது இந்த கார்பரேஷன் மொத்தமே ஓன்டுனா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான், ஃபுல்லி ஓன். சரி, ஓகே. பிளான்ஸ் எங்கெங்கே இருக்குது, அதாவது அதோட இண்டஸ்ட்ரி எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆலங்குளம், அரியலூர். ஆலங்குளத்தில் 1976, அதாவது இந்த கார்பரேஷனை செட்டப் பண்ணும் போதே 1976ல் ஆலங்குளத்தில் தான் செட்டப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு 1979ல் அரியலூரில் செட் பண்ணியிருக்காங்க. அரியலூரில் 1979ல். ஓகேவா? எக்ஸ்பென்ஷன் அண்ட் கன்வர்ஷன் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்த சிமெண்ட்னா சிமெண்ட் மட்டும் அவங்க செய்யலை, அதர் தென் சிமெண்ட் வந்து ஆஸ்பிட்டல் ஷீட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட செய்கிறாங்க. அதான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எக்ஸ்பென்ஷன் அண்ட் கன்வர்ஷன் ஆக்டிவிட்டீஸில் ஆஸ்பிட்டல் ஷீட் வந்து அதே ஆலங்குளத்தில் 1981ல் வச்சுருக்காங்க. அதாவது 1981ல் ஆஸ்பிட்டல் ஷீட்டுக்காகவே ஒரு யூனிட் வந்து ஆலங்குளத்தில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆல்சோ டுக் ஓவர் ஸ்டோன்வேர் பைப் பிளான்ட் ஃப்ரம் தமிழ்நாடு செராமிக்ஸ் லிமிடெட், அதாவது இந்த தமிழ்நாடு செராமிக்ஸ் லிமிடெட் TACL, அது வந்து என்னென்னா அது ஒரு திவால் ஆகிடுச்சு. அதாவது அங்கே வந்து லாஸில் போயிட்டனால என்ன ஆச்சுன்னா, அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் வந்து வேலை இல்லாமல் வெளியே அனுப்ப முடியல அப்படின்றதுக்காக அவங்கள வந்து, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு நல்வாழ்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட கம்பெனியான ஸ்டோன்வேர் பைப் பிளான்ட்டை இவங்க தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் வந்து கையகப்படுத்திட்டாங்க. அதாவது டுக் ஓவர், எடுத்துக்கிட்ட உடனே அந்த எம்ப்ளாயீஸ்லாம் வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்படாமல் தப்பிச்சிட்டாங்க. இல்லைன்னு வைங்களேன், இவங்க டுக் ஓவர் பண்ணல அப்படின்னு வைங்களேன், அந்த தமிழ்நாடு செராமிக் லிமிடெட்ல வேலை செஞ்சவங்களாம் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அதை வந்து முறியடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க டேக் ஓவர் பண்ணி அதை பார்த்துக்கிட்டாங்க. ஓகேவா? பிகம் ஏ மல்டி ப்ராடக்ட் மல்டி பிளான்ட் மல்டி லொக்கேஷன் கம்பெனி. இப்போ என்ன ஆச்சு, அப்போது நிறைய மல்டி ப்ராடக்ட்ஸ், அதாவது ஆஸ்பிட்டல்ஸ் பண்ணுறாங்க, சிமெண்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி மல்டி பிளான்ஸ், ஆமாம், நிறைய இடத்துல இருக்குது, ஆலங்குளத்தில், அரியலூர்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மல்டி லொக்கேஷன், அதான் ஏற்கனவே அந்த இதில் ஒரு எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல இடத்துல இருக்குது, சாரி, இந்த மாதிரி கம்பெனியாக அது 4 நாட்கள் போக போக ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனுவல் டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 250 க்ரோஸு, அதாவது 250 கோடி வந்து ஒரு வருஷத்துக்கு அது டேர்ன் ஓவர் பண்ணுது. ஓகேவா? அதே மாதிரி இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் பேஸ்ட் ப்ராடக்ட், அதாவது சிமெண்ட்டும் சிமெண்ட் சம்மந்தமான ப்ராடக்ட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் இதோட மெயின் கோலு. அது வந்து முக்கியமாக அதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமர்லி டு கேட்டர் த நீட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பில்டிங்லாம் கட்டுச்சுன்னு வைங்களேன், ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுச்சுன்னு வைங்களேன், அதுக்கு வந்து நமக்கு சிமெண்ட்டு கல்லுலாம் தேவைப்படும். ஸோ அதில் சிமெண்ட்டை வந்து இங்கேருந்து கொண்டு போகிறாங்க, அதுதான் முக்கியமாக அதோட கேட்டர் த நீட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இதோட முழு நோக்கமே. ஓகேவா? சரி, ஓகே. இதோட ரா மெட்டீரியல் பார்த்தா லைம் ஸ்டோன். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் அக்வர்ட் அண்ட் ரிசர்வ் லைம் ஸ்டோன் பியரிங் லேண்ட்ஸ் இன் அண்ட் அரௌண்ட் ஆலங்குளம் அண்ட் அரியலூர், அதாவது அரியலூர்லேயும் ஆலங்குளத்துலேயும் லைம் ஸ்டோன் பியரிங் லேண்ட்ஸ் நிறையா இருக்குது, அதாவது சுண்ணாம்பு இருக்கிற பூமியில் சுண்ணாம்பு இருக்கிற லேண்டு, அதெல்லாம் வந்து கையகப்படுத்தி அதாவது அக்வர்ட் பண்ணி ரிசர்வாக வந்து லைம் ஸ்டோனுக்காக வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த லைம் ஸ்டோன்ன்றது ரா மெட்டீரியல் சிமெண்ட்டு, சிமெண்ட்டை தயாரிக்கிறதுக்கு ரா மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைம் ஸ்டோன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 7th வந்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது சிப்கார்ட் சொல்கிறோம்ல, ஆவடி சிப்கார்ட் அந்த மாதிரி, ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு சிப்கார்ட். 1971ல் தான் இதை செட்டப் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொமோட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத், இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அதாவது தொழில் வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு தான் இதை வந்து செட்டப் பண்ணுறாங்க. டு அட்வான்ஸ் டேர்ம் லோன்ஸ் டு மீடியம் அண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஒரு லார்ஜ் ஒரு மீடியம், அதாவது டிட்கோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த டிட்கோ என்ன பண்ணும், அங்கே வந்து இப்போ இண்டஸ்ட்ரிக்கெலாம் வந்து செட்டப் பண்ணுறதுக்கான ஒரு
ஒரு ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணோம். பட் அது வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து லோன் தேவைப்படுது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சோர்ஸ் தேவைப்படுது. அதுக்கு வந்து இந்த இந்த ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு சிப்காட் இருந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ லார்ஜ் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இங்கே வந்து யூனிட் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு லோன் கொடுத்து ஃபெசிலிட் பண்ணுறது தான் இதோட ஒரு கோலும். ஓகே, இதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போமா. டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் காம்ப்ளெக்ஸ் எஸ்டேட் வித் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க், ஏதாவது ஐடி பார்க் சொல்கிறோம் அந்த மாதிரி, இல்லைனா வந்து காம்ப்ளெக்ஸ் எஸ்டேட்னா எல்லாமே கலந்த மாதிரி, எஸ்டேட்ஸ்னால் இந்த மாதிரி அதுவும் சேம் தான், மோர் ஆர் லெஸ் நிறைய கலந்த மாதிரி இருக்கும். வித் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட அதெல்லாம் டெவலப் பண்ணுறது தான் இதோட முதல் கோலு. எஸ்டாப்ளிஷ் செக்டர் ஸ்பெசிஃபிக் ஸ்விஸ், அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோன். அதாவது செக்டார் ஃபெசிஸ்னா நான் ஏற்கனவே சொல்கிறேன், ஐடி செக்டார் இப்போ நான் சொன்னேன், மேனுஃபேக்சரிங் தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக பண்ணுறதும் ஆட்டோமொபைல்ஸ் மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி லெதராக இருந்தாலும் சரி, இல்லை சம் ஃபைபர்ஸ் இந்த மாதிரி எவ்வளோ வேணும் சொல்லிட்டே போகலாம், டெக்ஸ்டைலாக இருந்தாலும் சரி, அந்தமாரி நம்ம அதர் அதாவது நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் தான் பார்த்துருப்போம். நம்ம ஸ்விஸ்ஸில் பார்த்துருக்கும் போது நிறைய ஸ்விஸ் எங்கே ஜோன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அதில் ரெண்டு மூணு சிப்காட் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து எஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். அதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப முக்கியம், எந்த ஒரு தொழில் சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் சரி. அதுவும் இந்த சிப்காட்டில் இண்டஸ்ட்ரி வைக்கிறதுன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு படி இன்னும் மேலே தான் கொடுக்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது இண்டஸ்ட்ரியல் அதாவது ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கெலாம் இம்ப்ளிமெண்ட்டு இங்கே பண்ணுவாங்கன்னு அர்த்தம் அதுக்கு. எஸ்டாப்ளிஷ் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இன் 16 ஏரியாஸ், அதாவது இதுவரையும் சிப்காட் வந்து தமிழ்நாட்டில் 16 ஏரியாவில் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதாவது ஏரியான்றது என்னன்னா, இப்போ மேனுஃபேக்சரிங் ஒரு ஏரியா செக்டார் தான் சொல்கிறது, இல்லைனா டெக்ஸ்டைல், இல்லைனா லெதரு, இல்லைன்னா வேறு என்ன சொல்லலாம், ஐடி, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் இந்த மாதிரி 16 ஏரியாவில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் 19 பிளேஸில் வச்சுருக்காங்க. இவங்களோட சிப்காட் வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் 19 பிளேசஸில் இருக்குது. கிட்டத்தட்ட 12 டிஸ்ட்ரிக்டில் இது கவர் ஆகுது. அதாவது 19 பிளேசஸில் 12 டிஸ்ட்ரிக்டில் கவர் ஆகி இந்த சிப்காட் வந்து ஒரு நம்ம இண்டஸ்ட்ரியல் மேப்புக்கு ஒரு 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 பெரிய ஒரு லேண்ட்மார்க்காக கொடுத்துருக்கு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில். சிப்காட் ஐடி பார்க், லார்ஜஸ்ட் ஐடி பார்க் இன் ஏஷியா. சிப்காட் ஐடி பார்க் வந்து ஒன்று இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா படூர், அதாவது சிறுசேரி இருக்குல்ல, சிறுசேரி ஐடி பார்க் இருக்குல்ல, செங்கல்பட்டா சிறுசேரி எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தாலுக்கில் வருது. அந்த ஐடி பார்க் தான் ஏஷியாவிலே மிகப்பெரிய ஐடி பார்க்கு. ஓகேவா, அதான் சிப்காட் ஐடி பார்க் சிறுசேரி. ஓகேவா, என்ஷூர் குட் இம்பாக்ட் வித் அவைலபிள் லிமிடெட் சோர்சஸ். முக்கியமாக வந்து நம்ம இதுக்கெல்லாம் இது ஏன் இவ்வளோ இது பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட சோர்ஸுன்றது ரொம்ப கம்மி, பாப்புலேஷன் டெவலப் ஆகிட்டே இருக்கே தவிர இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கே தவிர நம்மளோட ரிசோர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நிறைய கன்சூம் எல்லாருமே வரவங்களாம் நிறைய கன்சூம் பண்ணிகிட்டே இருக்கனால. ஸோ இந்த இருக்கிற லிமிட்டட் ரிசோர்ஸை எந்த அளவுக்கு ஒரு நல்லா ஒரு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு கோலில் தான் இந்த சிப்காட்டு வச்சுருக்காங்க. ஓகே, 8th வந்து எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட், அதாவது எல்காட் சொல்லுவோம். ஓகேவா, இஎல்காட் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். இது வந்து 1977 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லி ஓன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதே மாதிரி இது வந்து ரெஜிஸ்டர் அண்டர் கம்பெனி ஆக்ட் 1956 ஆக்ட் மூலிமா இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொமோட் எஸ்டாப்ளிஷ் ரன் ஸ்டேட் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம். அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு வந்து நம்ம அதுக்காக ஒரு என்டர்பிரைஸை வந்து உருவாக்கணும், அதாவது ப்ரொமோட் எஸ்டாப்ளிஷ், அதாவது அதை ப்ரொமோட் பண்ணணும், மேலே கொண்டு வரதுக்கான ஊக்கம் கொடுக்கணும், அதே மாதிரி எஸ்டாப்ளிஷ் அமைக்கணும், அது மாதிரி ரன் அதை வந்து நடத்தணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் எதற்கு, அதாவது நம்மளோட ஸ்டேட் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் தமிழ்நாடுக்காக அப்படின்றது, ஃபார் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ன்றது தான் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸு, அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லலாம், லேப்டாப் சொல்லலாம்,
அப்புறம் இ கவர்னன்ஸ் சம்மந்தமான விஷயம்லாம் சொல்லலாம், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தமெல்லாம் சொல்லலாம், மேலே பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் அவங்க மெயின் அப்ஜெக்டே தான், ப்ரொமோட் எஸ்டாப்ளிஷ் ரன் ஸ்டேட் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஃபார் ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, செகண்ட் பார்த்து பார்ப்போம், மேனேஜ் அட்வைஸ் சூப்பர்வைஸ் ஃபினான்ஸ் அசிஸ்ட் எய்ட் ஆர் கொலாபரேட் வித் எனி அசோசியேஷன் ஃபார்ம் கம்பெனி அண்ட் என்டர்பிரைஸ். அது வரையும் பார்ப்போம். அதாவது எந்த ஒரு அசோசியனோ இல்லை ஃபார்மோ கம்பெனி என்டர்பிரைஸ் கூட கொலாபரேஷன் கொலாபரேட் பண்ணி, அதாவது கொலாபரேஷனில் மேனேஜ் பண்ணுறதோ அட்வைஸ் பண்ணுறதோ சூப்பர்வைஸ் பண்ணுறதோ ஃபினான்ஸ் பண்ணுறதோ இல்லை உதவி அசிஸ்ட் பண்ணுறதோ எய்டு ஹெல்ப்பு பண உதவி பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கொலாபரேட்டாக ரெண்டு கம்பெனிக்கும் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க, மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் அதை கிவன் டேக் பண்ணி லாபத்தை ஈக்குவலைஸ் பண்ணிக்கிட்டு அதோட ஏற்ற இருக்கிறதுலாம் சரிசமமாக பண்ணுறதுக்காக அந்த கொலாபரேஷன் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஃபார் இந்த அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். அதாவது எதுக்காகனா இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிரான்ச்சஸ் எல்லாத்துலேயும் அட்வான்ஸ் மேலேயும் வரணும், வளர்ச்சியும் கொண்டு வரதுக்காக அந்தமாரி கொலாபரேஷன் பண்ணணும். ஆன் அண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அதேமாரி பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் கூட வைக்கணும் பேஸ்ட் ஆன் அண்ட் ரிலேட்டிங் டு எலக்ட்ரானிக்ஸு. அதே அதாவது இந்த மாதிரி அட்வான்ஸ் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் நாளைக்கு நாள் வந்து அட்வான்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அட்வான்ஸ்மெண்ட்டு. அதனால் வந்து ஏதோ ஒரு கம்பெனி கூடயோ அசோசியேஷன் கூடயோ ஃபார்ம் கூடயோ ஒரு கொலாபரேஷனில் அவங்க கூட அட்வைஸ் அவங்க ஈச்சோ ஈக்குவலாக மேனேஜ் பண்ணிட்டோ அட்வைஸுங்களை வாங்கி கொடுத்துக்கிறதோ சூப்பர்வைஸ் பண்ணுறதோ மேற்பார்வை பார்க்குறதோ இல்லை ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் உதவிலாம் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள ஈக்குவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எதுக்காகனா பிரான்ச்சஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான பிரான்ச்சஸ் எல்லாத்துலேயும் டெவலப்மெண்ட்டையும் அட்வான்ஸ்மெண்ட்டும் கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி விஷயம் பண்ணணும். அதேமாதிரி முக்கியமாக வந்து இண்டஸ்ட்ரி வந்து அவன் ரிலேட்டட் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான எந்த பிரான் அதான் பிரான்ச்சஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இங்கே சொல்லியாச்சு, ரிலேட்டட் டு இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி அந்தமாரி மென்ஷன் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கொலாபரேஷனில் இது தனியாக இண்டஸ்ட்ரி பேஸ்ட் ஆன் அந்த ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தமான இண்டஸ்ட்ரிஸ் அதுதான் எல்காட் அந்த மாதிரி அமைக்கிறது தான் இவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ மெயின் ஆப்ஜெக்டிவ் ரொம்ப முக்கியம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்றும் இல்லை, அதாவது பப்ளிக் செக்டார் ஸ்டேட் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது நம்மளோட அரசாங்க கட்டுப்பாட்டில் உள்ள என்டர்பிரைசஸஸ் அமைச்சு வந்து நம்மளோட அந்த ஐடி சம்மந்தமான விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறது தான் ஃபஸ்ட் ஆப்ஜெக்டிவ். செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஏதோ ஒரு கொலாபரேஷன்லையோ இல்லை தனியாக இருந்தோ எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான விஷயத்தெல்லாம் டெவலப்மெண்ட்டு அட்வான்ஸ்மெண்ட்டை கொண்டு வருது. சிம்பிளாக சொல்லணும் இது ரெண்டு தான். ஓகே, கமர்ஷியல் ஆப்ரேஷன் ஸ்டார்டட் இன் 1981 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இங்கே வந்து 1977 வந்து எல்காட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பட் ஆனால் கமர்ஷியல் ஆப்ரேஷன்றது வந்து விற்கிறது பொருளை விற்கிறது. இப்போ அந்த கமர்ஷியல் ஆப்ரேஷன் 1981 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்படின்னா, மேனுஃபேக்சரிங் டூ வே கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் காம்பனன்ஸ் த்ரூ இட்ஸ் ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட். இங்கே நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி மூலிமா எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான இண்டஸ்ட்ரீஸும் வைக்கிறது ஒரு மெயின் அப்ஜெக்டிவில் இருக்குது. கொலாபரேஷன் ஒன்று இருந்தாலும் அதே மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க சரி, அதுலேருந்து மேனுஃபேக்சரிங்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும் இல்லை, டூ வே கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸு காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் வந்து கமர்ஷியலாக வந்து விற்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது மூலிமா அவங்க வந்து கமர்ஷியல் ஆப்ரேஷனில் என்ட்ரி ஆகிட்டாங்கன்ற இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1981. ஆல்சோ மார்க்கெட்டிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அதுதான் இங்கேயே வந்துடும், அது அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டாங்க சரி, அதுக்கப்புறம் அதை கமர்ஷியல் கொண்டு வரும்போது மார்க்கெட்டிங் மீனிங்கில் வந்துடும், அது டைரெக்டாக ப்ராடக்ட்ஸ் வந்துடும். நோடல் ஏஜென்சி ஃபார் ஐசிடி ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஐசிடின்னு என்ன, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அந்தமாரி ப்ராஜெக்ட் சம்மந்தமாக வந்து இப்போ கவர்மெண்ட் என்ன கொண்டு வருதுன்னு பாருங்களேன், இப்போ இ கவர்னன்ஸ் கொண்டு வந்திருக்கு, அப்புறம் ஃபார்மர் சம்மந்தமாக வந்து வந்திருக்கு, இல்லைனா இந்த அம்மா இ சேவை மையம்ன்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐடி தான், எந்த ஒரு சர்டிஃபிகேட்டாக வந்தாலும் நம்ம ஆன்லைன்லேயே ஒரு குறிப்பிட்ட டைமில் மினிமம் காஸ்ட்டில் வாங்குற மாதிரி ஃபெசிலிட்டி இப்போலாம் வந்துடுச்சு. இப்போ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கொடுக்கறனால அதை வந்து மெயின்டைன் பண்ணுற நோடல் ஏஜென்சி முதன்மையான ஏஜென்சி யார் பார்த்தீங்கன்னா இந்த எல்காட் தான். அப்போ இந்த எல்காட்டுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்தம் இ சேவைன்னு எடுத்துக்கிங்களேன், அந்த இ சேவை எல்லாவோட மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக இவங்க பார்க்குறோம் வச்சுக்கோங்க, இந்தமாரி எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அது எல்லாத்தோட மெயின்டெனன்ஸ் யாருன்னா எல்காட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணே மூணு விஷயம்தான். அதுக்கு முன்னாடி இதை பார்த்துலாம், டு மேக் தமிழ்நாடு ஐடி டெஸ்டினேஷன் இன் இந்தியா. இந்த எல்காட்டோட
தொலைதூர பார்வை கிராண்ட் விஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலே ஐடிக்குனா அது தமிழ்நாடு தான், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது சாஃப்ட்வேர் சர்வீஸ்னா அது தமிழ்நாடு தான், வேறு எங்கேயுமே இல்லை, எந்த மாநிலத்திலும் இல்லைன்ற மாதிரி நேமை கொண்டு வரது தான் இது ஃபஸ்ட்டு கோல் விஷன், அதாவது ரொம்ப லாங் கிராண்ட் விஷன் சொல்லுவாங்க. தென் த்ரீ ப்ராட் ஏரியாஸ் ஃபார் தமிழ்நாடு, அப்புறம் தமிழ்நாடுக்காக ஒரு மூணு ஏரியாவில் வந்து உதவி புரியுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ப்ரொமோஷன், எதெல்லாம் வந்து ஐடி ப்ரொமோட் பண்ண முடியுமோ, ஐடியை கொண்டு வரணுமோ அதெல்லாம் பண்ணுறது. ஐடி ப்ரொக்யூர்மெண்ட்டு, அதாவது ஐடி சம்மந்தமான இதெல்லாம் ப்ரொக்யூர்மெண்ட்டு சேகரித்து சேர்க்குறது. இப்போ உதாரணம் நம்ம டேட்டாஸு இல்லைனா வந்து லேண்ட் டேட்டாஸு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஆன்லைனில் வரல, அதெல்லாம் சேர்த்து வைக்கிறதும் இதுதான் பார்க்குது. அதேமாதிரி இ கவர்னன்ஸ் எக்ஸலன்ஸ், அதுதான் நான் இ சேவை சொன்னேன், இ கவர்னன்ஸ் எக்ஸலன்ஸ் அது நல்லபடியாக கொண்டு போகிறதும் அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஐடி எதை வந்து ஐடி மூலயமா ப்ரொமோட் பண்ணுமோ அதையும் அவங்க தான் பண்ணுறாங்க, எந்த ஸ்கீமோ ஆப் மூலயமாவோ அந்த மாதிரி. இல்லைனா ஐடி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன்னே, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி டைரெக்டாக போய் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ ஆன்லைனில் பண்ணிடலாம்ல, அதுதான் ப்ரொமோஷன். எங்கெங்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஐடி ப்ரொக்யூர்மெண்ட் தான் இருக்கணும், லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து நம்மளோட டேட்டாஸ்லாம் சேகரித்து வைக்கிறது அந்த மாதிரி. இ கவர்னன்ஸ் எக்ஸலன்ஸ் தான் இ சேவாவில் வந்தது, நம்ம வந்து இல்லை சிம்பிளாக எல்லா வேலையும் முடியுது, கொஞ்சம் நாள்லேயே வந்து மினிமம் காஸ்ட்லேயே வந்து நமக்கு சர்டிஃபிகேட்லாம் வருதுல்ல, இந்தமாரி இ சேவா இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது அவங்க தான். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்கனைசிங் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 8 பார்த்துருக்கோம், எல்லாம் இம்பார்ட்டன்ட் கவர் பண்ணிட்டோம், இதுலேருந்து க்வெஸ்சன் மேக்ஸிமம் வந்துடும் நமக்கு. ஓகே, இந்த டாபிக் முடிஞ்சிச்சு, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.